கல்லூரியிலேயோ பள்ளியிலேயுமே அவங்க வந்து ஜாதிய உணர்வு அரசியல் தூண்டுற மாதிரி இருக்கு. இது காரணம் வந்து நீங்க எப்படின்னா இங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இதற்கு காரணம் இந்த சாதிய உணர்வு கல்லூரி பள்ளிகள் வரைக்கும் நீங்க போறதுக்கு காரணம்னா இந்த திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை தான் அது காரணம். ஏன்னா அந்த திராவிட கட்சிகளின் தலைமை எதுவுமே இந்த மண்ணில் வேறில்லாத தலைமைகளா இருக்குது. இப்ப நாங்கள் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாங்கள் வந்து இப்போ கல்லர் பள்ளர் படையாட்சி பறையர் சண்டை இல்லாமல் நாங்கள் ஒன்றா தமிழ் தேசிய மக்களாக தமிழராக திரண்டுட்டோம்னா தமிழர் அல்லாதோர் இந்த நிலத்தை ஆள்வது ரொம்ப கடினம். அப்போ நீண்ட காலமாக இந்த திராவிட ஆட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் அல்லாதோர் ஏறக்குறைய 45 ஆண்டுகள் வந்து இந்த நிலத்தை தமிழர் அல்லாதோரே ஆண்டு வர்றாங்க. இப்போ இவங்களுடைய வசதிக்காக தான் இந்த சாதி சண்டை. இப்போ இந்த சாதி சண்டை இல்லை அப்படின்னா நீங்கள் தென் மாவட்டங்களில் இருக்கிற பருத்த தமிழ் சமூகமாக இருக்கிற சாதி சமூகம் இந்த மல்லர் என்கிற சாதியும் தேவர் என்கிற சாதியும் வட மாவட்டங்களில் இருக்கிற பறையாச்சி என்கிற சாதியும் பறையர் என்கிற தமிழ் சாதியும் ஒரே இனப்பிள்ளைகளாக நின்றுட்டா எப்படி கருணாநிதியும் ஜெயலலிதா இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியும்? வாய்ப்பு இல்லை. அதனால நீங்க என்னன்னா கல்லூரியிலேயே நீ இந்த சாதி அந்த சாதி இந்த சாதிய குழுக்களை மோத விட்டா தான் நாங்கள் சிந்துற ரத்தத்தில் இந்த ஓநாய்கள் ரத்தம் குடிக்க முடியும். அதான் இது காரணம். மத்தியிலையும் தொடர்ந்து பிஜேபி காங்கிரஸ் வந்து அவங்களும் ஜாதி தான் கொண்டு வர்றாங்க சார். யாரு மத்தியில? அது அப்படித்தானே செய்யும். பாரதிய ஜனதாங்கிறதும் காங்கிரஸும் ஒரு தேசிய கட்சி. அது வந்து அந்தந்த மாநில இப்போ எல்லாத்துக்குமே தேசிய கட்சிகள் தேவையற்று மாநில கட்சிகள் வலிமை பெறுற காலமாக அப்போ இந்த தேசிய கட்சிகள் வாழ்வதற்கு என்ன செய்யும்? இது மாதிரி சாதி மத மோதல்களை தூண்டிவிட்டால் தான் நீங்கள் எளிதாக நீங்கள் அதிகரிச்ச வழி வலிமையை பெற முடியும். அதுக்காக தான் இந்த கட்சிகள் இந்த வேலையை செய்யும். தருமபுரி வந்து அதான் இப்போ இங்கே என்ன போகிறதுன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பிற சாதிய அமைப்புகளெல்லாம் சேர்ந்து ஒரு சாதிய கூட்டணியை உருவாக்குவது தாழ்த்தப்பட்ட மக்களை ஒரு தனித்து விடுவது என்ற ஒரு நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஏற்புடையதல்ல. இதை ஒருபோதும் இந்த நிலத்தில் அனுமதிக்க முடியாது. தாழ்த்தப்பட்டவன் என்ற ஒருவன் இல்லை, அவன் வந்து தாழ்ந்தவன் கிடையாது. இந்த சாதிய கட்டமைப்பின்படி அவன் தாழ்த்தப்பட்டவன். அப்படி என்றால் அவனை தாழ்த்தியவன் எவனோ ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இந்த சமூகத்தின் முதல் எதிரி. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் தமிழர்கள் இல்லையா? தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் இல்லையா? இந்த மண்ணின் பூர்வீகமுடைய பிள்ளைகள் இல்லையா? நாம் எழுப்புகிற கேள்வி, ஆதி தமிழனை மதிப்பதற்கு பதிலாக மிதிப்பது எப்படி சரியானது? நீங்கள் மதிக்க வேணாம், குறைஞ்சபட்சம் அவனை மிதிக்காமலாவது இருக்கலாம் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். இதில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை தனித்து விடுவது, மற்ற சாதிக்காரர்களாம் ஒரு கூட்டணி அமைத்துக் கொள்வது என்ற நிலையை நம்ம ஏற்க முடியாது, அதை அனுமதிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவானால் இது நிற்க போகிறதும் இல்லை, அது வெல்ல போகிறதும் இல்லை. எங்களால் ஐயா பெருந்தமிழர் தீரன் சின்னமலைக்கு அவருக்கு மாலை அணிவிச்சு அவருக்கு வணக்கம் செலுத்திட முடியுது. ஐயா இமானுவேல் சேகரர் நினைவிடத்தில் போய் நாங்கள் வணக்கம் செலுத்திட முடியுது. நாங்கள் முத்துராமலிங்கத்தர் நினைவிடத்தில் போய் நின்ற முடியுது. இந்த சாதி மதத்தை கடந்து தமிழ் தேசியத்தின் முன்னோர் என்ற அடிப்படையில் எல்லாருடைய நினைவை நாங்கள் போற்றிட முடியுதுன்னா காரணம் நாங்கள் சாதி மதம் கடந்த தமிழ் பிள்ளைகளாக நிற்கிறதுனால இது சாத்தியப்படும். இதுதான் இந்த இடத்துக்கு தேவையான ஒன்று. நாம் சாதி மத உணர்வை சாகடித்து தமிழ் தேசிய பிள்ளைகளாக திரளாத வரை இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அப்போ இந்த திராவிட அரசியல் கட்சிகள் மேலும் மேலும் இந்த நிலத்தில் சாதி மத மோதலை உருவாக்கி கொண்டே அப்போ தான் இந்த கட்சிகள் குளிர்காய முடியும். சாதி கட்சிகளும் தனது அரசியல் வலிமையை பெருக்கிக் கொண்டு தனது இந்த கட்சியின் வலிமையை காட்டுவதற்கு தனது சாதி பிள்ளைகளை தன்னகத்தை வைத்துக் கொண்டு தமிழ் பிள்ளைகளாக திரள விடாமல் தடுப்பதற்கு இந்த சாதிய மோதலை தூண்டிவிட்டு செய்யும். இதை வருங்கால தலைமுறை பிள்ளைகள் இன்று பள்ளி கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கிற இளைய பிள்ளைகள் இந்த சாதிய மத உணர்வுக்கு ஆட்படாமல் நாம் தமிழர் என்ற பெரும் அந்த தேசிய இன அடையாளத்துக்குள் பெருமைக்குரிய அந்த அடையாளத்துக்குள் திரள வேண்டியது இன்றைய காலத்தின் தேவையாக வரலாற்று கடமையாக இருக்கு. இதுதான் நாங்கள் இந்த வருங்கால பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்று.